வாகர்த்தாவ சம்பர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர சோ போன க்ளாஸ்ல நம்ம இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் सो சாக்கேத நிவாசினாக அவ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஜனசியர் அவ ரெண்டு பேர் இந்த கௌட்சர் கௌச்ச முனிவர் அதுக்கப்புறம் இந்த ராஜாவான ரகு அவ ரெண்டு பேரையும் வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு அபு தான் ஏன் அப்படின்னா ஒத்தர் வந்து குரு எவ்வளவு கொடுக்கணுமோ அதுக்கு மேல கொஞ்சம் கூட வாண்டான்னு இருக்கிற ஒரு அர்த்தி அர்த்தி காமாது அதிக பிரதகாந்திருப்பாச்சா அர்த்தி வந்து எவ்வளவு காக்குறானோ அதை விட ஜாஸ்தி குடுக்கிற ராஜா இதோடு நிறுத்தினோம் போன கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேடா மாலினி மேடம் பிரஜேஸ்வரம் பிரீத மனா மகர்ஷி ப்ரிஷன் கரேணானத பூர்வகாயம் சம்பிரஸ்திதோ வாசம் உவாச்ச கௌத்சக உம் சோ வந்து கௌத்சக வாசம் உவாச்ச அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க கௌச்சரானவர் அஹ் வாசம் வாக்கை பேச்சை கூறினார் வார்த்தையை கூறினார் சரியா உவாச்சன்னு போட்டாலே போறோம் உவாச்சனாலே கூறினார் தான் அர்த்தம் வாச்சம் உவாச்ச அப்படின்னா தாம் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப ஏதோ சம்திங் ஸ்பெஷல் தட் இஸ் கோயின் டு சே சோ இதுல வந்து இந்த கௌ்சஹஹாக்கு போற அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரீத்தமனாகா மகர்ஷிஹி ஸ்பிருஷனுங்கிற ஒரு சத்ரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கௌ்சருக்கு போறது ஸ்லோகம் படிக்கும் போதே வறுப்பு எதுன்னு கண்டுபிடிச்சுட்டும் சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா சப்ஜெக்டியும் வறுபையும் செலுத்து விட்டுருணும் மீதி இருக்கிறதுலாம் என் இன்வெரியபிளி அந்த சப்ஜெக்டினுடைய அப்ஜெக்டிவா இருக்கும் இல்லைன்னா ஆப்ஜெக்டினுடைய அப்ஜெக்டிவா இருக்கும் நம்ம ஸ்லோகார்த்தம் படிக்கும் போதே இந்த மாதிரி பாத்துன்னுட்டோம்னா எல்லா ஸ்லோகமும் நம்ம அன்மையும் பண்ணிடலாம் சரியா சோ அதீத்தமனாக சோ வந்து இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த கௌச்சரானவர் உவாச்ச பேசினார் யார்கிட்ட பேசினார் அப்படின்னா பிரஜேஸ்வரம் உவாச்ச பிரஜா நாம் ஈஸ்வரகா பிரஜானாம் சிட்டிசன்ஸ் பீப்புள் அவளுக்கு ஈஸ்வரகான ராஜா யாரு பிரஜைகளுக்கு ராஜாவோ அவர் வந்து பிரதேஸ்வரகா அந்த அந்த ஈஸ்வரனான ராஜாவை இந்த பிரீத்தவனாகா மகர்ஷிஹி கௌச்சக வாஜம் வாஜ ரொம்ப பிரீத்தியோட பிரீத்தி அடைந்த மனதோடு இருக்கின்ற மகர்ஷியானவர் மகர்ஷிஹி கௌச்சகா மேலும் என்ன அவருக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா சம்பிர்திதா அங்கேருந்து கிளம்ப ரெடியா இருக்கார் ஏன்னா வந்து கேட்டதெல்லாம் கிடைச்சு கொடுத்தோம் அவருக்கு மிஞ்சி கேக்கிறதுக்கு கேட்டதுக்கு மிஞ்சி கொடுத்துதான் ராஜா ஸோ அதை எல்லாத்தையும் அடைந்த அவர் என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன அப்படின்னா கரேன ஸ்பிருஷன்னு க கையினால அந்த ராஜாவை வந்து தொட்டுட்டும் அப்படின்னா தலையில ஆசிர்வாதம் பண்ணிட்டு நடத்தான் சிரசுல கையை வச்சுட்டு ஆனத பூர்வகாயம் அத்த உஷ்டிர வாமிசத வாஹிதாத்தம் ஆஹ் பிரதேஸ்வரம் ஆனத பூர்வகாயம் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஆனத பூர்வகாயம் அவன் நமஸ்காரம் பண்ற மாதிரி அவனுடைய முன்பாகம் பூர்வகாயம் அப்படிங்கிறது முன் காயகனா நடத்தும் பூர்வகாயம் பூர்வம் காயசியா சோ வந்து இதனுடைய சரீரத்தினுடைய முன்பாகம் அதை புனிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரதேஸ்வரனை அந்த பிரஜைகளுக்கு தலைவனான அந்த ராஜாவை கரேன ஸ்பிருஷன்னு கைகளினால் தொட்டுக்கொண்டு அப்படின்னா வெறும் தோள்பட்டை தொடர ஆசீர்வாதம் பண்ணிட்டுன்னு அர்த்தம் பண்ணிட்டு இந்த வாச்சத்தை சொன்னார் இதுதான் ஸ்லோகார்த்தம் அன்னயம் பார்த்தேன்னா அத அதனா பிறகு எதற்கு பிறகு இந்த மாதிரி குரு பிரதேயாதிக அந்த மாதிரி அர்த்தி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது அர்த்திகா மாத்து அதிகதேயா ராஜா இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாம் கடைச்சதுக்கு அப்புறம் அத பிறகு பிரீத்தமனாக மகர்ஷிஹி கௌத்ஸா சம்பிர்திதா எல்லாம் அவருக்கு அட்ஜெக்ட் சரியா பிரீத்தமனாகா பிரீத்தியோட சந்தோஷமடைந்த மனது மனதோடு இருக்கின்ற மகர்ஷி மகர்ஷி ஆனவர் அதாவது சில புக்குல வந்து மகர்ஷியை விட மனிஷின்னு போட்டிருக்காரு பிகாஸ் ஆல் தீஸ் வைல் நீங்க பார்த்தேன்னா மகர்ஷிஹின்னு அவர் யூஸ் பண்ணது யாருக்குன்னா வரதந்து தான் இவருக்கு வந்து வரதந்து சிஷியகா கௌ்சகன்னு தான் யூஸ் பண்ணிருக்காரு இவரை மகர்ஷின்னு ரொம்ப யூஸ் பண்ணல சில பேர் மனிஷின்னு ஒரு பாட்டாந்தரம் போட்டிருக்கா பட் நமக்கு டெக்ஸ்ட்ல மகர்ஷிஹிங்க இருக்கிறதுனால அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் சோ பிரீத்தமனாக மகர்ஷிஹி கௌச்சகா சந்தோஷம் அடைந்த மனதோடு இருக்கின்ற அந்த மகர்ஷியான கௌச்சக சம்பிர்திதா அங்கே இருந்து கிளம்பிட்டார் களம்பரார் சோ அப்ப சம்ப்ரஸ்திதா அந்த களம்பர தருணத்துல என்ன அப்படின்னா உஷ்டவாமி வாகிதார்த்தம் ஆனந்தபூர்வ பிரஜேஸ்வரம் கரேன ஸ்பிருஷன் வாஜம் வாஜ சோ உஷ்ட்ரம் அப்படின்னா மொட்டகோன்னு அர்த்தம் வாமி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீமேல் ஹார்ஸ் மேயருக்கு சொல்லுவா சோ வாமி சத வாகிதார்த்தம் சதம்னா நூறு சோ இவர் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காரோனோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் குரு கிட்ட சேர்க்கணுமோனும் இவர் எப்படி எடுத்துட்டு போவார் இவர் என்ன சின்ன கமண்டுல குடுக்கறதுக்கா வந்திருக்காரு இல்ல இவ்ளோ இவ்வளவு கொடுத்துருக்காரு சோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு இவருக்கு வந்து வாகிதார்த்தம் அப்படின்னா அதை வாகனம் மன்னிண்டு போறதுக்கோசரம் ஆனந்த பூர்வகாயம் பிரதேஸ்வரம் வணங்கி நின்று கொண்டு இருக்கின்ற அந்த ராஜாவை கரேன ஸ்பிருஷன்னு கரத்தினால் தொட்டு கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா வாஜம் உவாச்ச அந்த வார்த்தைகளை பேசினார் சரியா சோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உவாச்ச உங்களுக்கு வந்து என்ன லிட்டு நீங்க யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க மாலினி மேடம் சொல்றதுன்னா சொல்லுங்க இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் ஐ வில் மூவ் ஆன் சோ அதான் சம்பிரஸ்திதா அப்படின்னா செட் அவுட் ஃபார் அ ஜேர்னி ஹூ இஸ் ரெடி டு லீவ் நடப்போம் சரியா சோ உங்களுக்கு வந்து அது யுத்த இருக்கு பிரஸ்திதா சம்பிரஸ்திதா சோ வந்து இங்க வந்து சக பிரஸ்திதா சோ வந்து இது கர்த்தரி அர்த்தத்துல இருக்கு யுத்த பிரத்தியம் ஜென்ரலி கர்மணியில வரும் இல்லையா இந்த இடத்துல வந்து இங்க வந்து ஆதிகர்மணி இத்த பிர யுக்திர கர்த்தரிச்ச சோ ஆதிகர்மா அர்த்தத்திலயும் உங்களுக்கு வந்து யுக்த பிரத்தயம் வரும் அதே மாதிரி கர்த்தரி அர்த்தத்திலையும் சில இடங்கள்ல யுக்த பிரத்தயம் வரும் ஜென்ரலி கர்மால யூஸ் பண்ணுவோம் தவத்துவ வந்து கர்த்தரியில யூஸ் பண்ணிட்டு கர்மணில வந்து அதுக்கு வந்து யுத்த பிரத்தயத்தை போட்டுடுவோம் சம் இடத்துல கர்த்தரியிலயே வந்துடும் சரியா சோ அதான் அதை அதிகம்

இது ஒட்டகங்கள் வாமி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஹார்ஸு அவைகளினுடைய உஷ்ராணாம் வாமீனாம் சதைகி வாஹித ஏன தம் அதான் அதனுடைய விகிர வாக்கியம் எப்படி அப்படின்னா உஷ்ட்ரானாம் ஒட்டகங்களினுடைய ஃபீமேல் ஹார்சஸ் அவைகளினுடைய சதைகி நூறினால் வாகித அர்த்தக அப்படின்னா நூறு ஒட்டகங்கள் நூறு குதிரைகள் அவைகளினால் வாகிதா அப்படின்னா வகனம் செய்யப்பட்ட கேரி பண்ணப்பட்டு அர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட அர்த்தக அப்படின்னா வாட் எவர் சொத்து வாட் எவர் வெல்த் அவர் கொடுக்கிறாரோ அந்த அர்த்தக ஏன சோ உஷ்ரானாம் வாமினாம்

சதை அர்த்த ஏன அந்த மாதிரி நூறு ஒட்டகங்களினாலையும் குதிரைகளினாலும் தூக்கி செல்லப்பட்ட தூக்கி செல்விக்கப்பட்ட அர்த்தமானது எவராலோ அவர் அந்த ரகு தம் ரகும் தம் பிரதேசம் சரியா இருக்கா பிரீத்தமனாக வந்து கர்மதார பிரீத்த மனாகு வந்துடும் அதுவே சிங்குலர் பிரீத்த மகர்ஷி சரியா சோ ஆனத பூர்வகாயம் அப்படிங்கிறது ஆனதா பூர்வகாய்யம் குனியப்பட்ட முன்னாடி முன்பாகமானது யாராலையோ அவர் சோ முன்னாடி பெண்டு பண்ணிட்டான்னு அர்த்தம் நமஸ்காரம் பண்றதுக்கு நமஸ்கார ரூபமாக குடிஞ்சுண்டான்னு அர்த்தம் காயகன சரீரம் சோ ஆனதா பூர்வகாய எஸ்யதம் குனியப்பட்ட முன் சரீரமானது யாருடையதோ அவர் அவரை பக்தி ஏகவச்சனம் எல்லாமே அந்த பிரஜேஸ்வரம் ரகுவுக்கு அப்ஜெக்ட் உஷ்ரவாமிசத வாஹிதார்த்தம் பிரஜேஸ்வரம் ஆனத பூர்வகாயம் பிரஜேஸ்வரம் சரியா அதே மாதிரி பிரீத்தமனாக மகர்ஷி சம்பிரஸ்தித இது மூணுமே கௌச்சக்ட் சரியா கைகளினால் ஸ்பிருஷன்னு வார்த்தையை பேசினார் சரியா இருக்கா உங்களுக்கு வந்து பிரீத்த மனஹாங்கிறது பிரீத்தம் மனஹா எஸ் எ சகா ஆஹ் ஆமா பகு பிருவரம்ங்கிறது பிரஜானாம் நாம் தம்

ராஜா வந்து பூமி கிட்டேந்து எதையா ஒன்னு எதிர்பார்த்து அதை நடந்துருத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அட்டாக்கிங் தூமி அட்டாக்கிங் த பூமி அட்டாக்கிங் த எதிரி ராஜா எதிரி ராஜாவை அட்டாக் பண்ணி அதனால அடையிற சம்பத்தோ இல்லைன்னா பூமி வந்து நல்லா வந்து சசியம் கொடுக்கறது ரத்தனங்களை வந்து சாகரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு பூபதி ஆள அடையப்படுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமே கிடையாது இட்ஸ் வெரி நார்மல் அக்கரிங் ஆனா தவ பிரபாவ அச்சிந்தனீயஸ்து தவ பிரபாவ இதுல வந்து பியாண்ட் மை தாட்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய பிரபாவம் உன்னுடைய பிரபாவம் பிரபாவம்னா இன் ஜென்ரல் எஃபெக்ட் உன்னுடைய பவர் என்ன அப்படின்னா ஏன தியவு அபி மனிஷிதம் துப்தா எவரால எந்த ஒரு ராஜாவான தியவு அப்படின்னா ஸ்வர்கா ஸ்வர்க்கம் கூட மனிஷிதம் துப்தா அப்படின்னா நல்ல என்ன மனிஷிதம் அப்படின்னா இஷ்டம் விரும்பப்பட்டதானது எவரால் விரும்பப்பட்டதானது ஸ்வர்க்கத்தையும் என்னது ஸ்வர்க்கத்திலிருந்தும் அந்த விரும்பப்பட்டதுங்கிறது அடையப்பட்டதோ அதாவது இவர் வந்து நினைச்சா இந்த ராஜ்யத்துல நடக்கிற விஷயங்கள்ல ஈ ஹாஸ் அத்தாரிட்டி ஆனா இப்போ இவருக்கு வந்திருக்கிற அந்த ஜுவல்லரியும் அதுவும் எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னா சாட்சாத் இருந்து வந்திருக்கு குபேரன் வந்து படையெடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து போய் இவருடைய ட்ரெஷரியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டான் ரொப்பிட்டான் அப்படின்னு தான் போன கிளாஸ்ல பார்த்தோம் சோ அந்த மாதிரி இவருக்கு இவர் எதிவிர்த்தே ஸ்திதசிய பிரஜானாம் நாம் அதிபதேகே பூ காமசூ அத்த கிமிச்சித்ரம் பூமியில நடக்கிற விஷயங்கள் நடக்கிறது வந்து ராஜாக்கு வந்து ராஜாவால அச்சீவ் பண்ணப்பட்டது பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனா இவருடைய பிரபா தவ என்ன அப்படின்னா அச்சிந்தனிய பியாண்ட் அவர் தாட்ஸ் என்ன அப்படின்னா ஏன்தெவகு அப்பி மனிஷிதம் துக்தா ஏன மனிஷிதம் அப்படின்னா தேவஹுனா ஸ்வர்க்கம் மனிஷிதம்னா இஷ்டம்னு அர்த்தம் அது வந்து துக்தா துக்தாங்கிறது உங்களுக்கு துகுடா தூத்த பிரத்தியத்துல இருக்கு துக்தா துக்தா தியவு துக்தா சரி தியவுங்கிறது ஸ்ரீலிங்கம் சோ தியவு துக்தா ஏன தியவு துக்தா எவரால் ஸ்வர்க்கமானது இந்த துக்தம்னா கறக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அதுல இருந்து எடுக்க எடுத்து கொண்டு வரப்பட்டதோ சோ அதுதான் அப்படின்னு சொல்றாரு இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ வந்து என்ன அப்படின்னா சோ வாஜம் உவாஜ என்னத்தை பேசணும்னு நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய பிரபாவத்தை வந்து பிரைஸ் பண்றாரு நமக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோட முடிஞ்சுடுறது நம்ம துரியா போர்ஷன் அப்புறம் சர்க்கம் போறது இன்னும் ஒரு ஆனா ஒண்ணு எத்தனாவது ஸ்லோக போட முடியாது சர்க்கம் சர்க்கம் வந்து எழுபத்தாறு ஸ்லோகம் இருக்கு நமக்கு முப்பத்தி நாலோட கௌச்சர் பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு இங்கே சரியா எதிர் இந்த காமசுங்கிறது நம்ம பதம் பை பதம் போடவே இல்லையே அன்பையும் போறோம்

எதி விர்தே ஸ்தித விரத்தே நல்ல விர்தத்துல இருக்கின்ற ஆஹ் பிரஜா அதிபதேகே அதிபதிக்கு இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் எது அப்படின்னா ஸ்திதசிய பிரஜா நாம் அதிபதேகே சோ வந்து பிரஜா நாம் அதிபதேகே பிரஜைகளினுடைய அதிபதி யாரு ராஜா அந்த அதிபதியினுடைய சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு சரியா சோ விர்தே ஸ்திதசிய விரத்தியில் இருக்கின்ற விரத்தி அப்படின்னா குட் காண்டெக்ட்ன்னு வச்சுக்கோங்கோ சத்வத்தின்னு வச்சுக்கோங்கோ இங்க நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரியில பாத்தேன்னா நியாயேன அர்ஜனம் அர்த்தசிய வர்த்தனம் ராஜவிரம் சதுர்விதம் ராஜரா அவையினுடைய விர்தம் அப்படிங்கிறது நான்கு வகைப்பண் எப்படி அப்படின்னா நியாயேன அர்ஜனம் அர்ஜனம்னா இயான் பண்றதுன்னு அர்த்தம் ஒன்னுத்தை அடைக்க அடையிறதுங்கிறது அதுதான் தர்மார்த்த காம மோஷம்னு சதுர்வித புருஷார்த்தம் சொல்றோம் இல்லையா அதுல தர்மம்னு ஃபர்ஸ்ட் போடுற காரணமே என்னன்னா தர்ம வழியா அர்த்தம் சம்பாதிக்கணும் தர்ம வழியான காமம் இருக்கணும் சரியா அதனாலதான் தர்மம் போடுறோம் சோ இங்க வந்து என்ன அப்படின்னா நியாயன அர்ஜனம் நியாயத்தினால ஒரு அர்த்தத்தை சம்பாதிக்கிறது அர்ஜனம் அர்த்தசிய வர்த்தனம் சம்பாதிச்சா மாத்திரம் போருமா அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பெருக்கணும் வெறும் சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம்னா எப்படி அது வந்து கரெக்டா எஃப்டி ல போட்டு டெபாசிட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா வருமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சோ ராஜாவானவன் ஒரு ஒரு கிங்டமையோ ஒரு ராஜ்யத்தையோ எதிர்த்து போராடினான்னா போராடி சண்டை போட்டு வின் பண்ணான்னா வெறும்னா அதை சேர்த்து வச்சுட்டு அங்க வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டே காமிக்கலன்னு வச்சுக்கோங்க அந்தந்த ஊருக்கு அந்தந்த லேண்டுக்கு அந்தந்த சாயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமோ அதை அக்வைர் பண்ணிட்டானா அந்த அர்த்தத்தை அவன் சேர்த்துட்ட அப்புறம் அந்த நியாயான அர்ஜனம் அர்த்தசிய வர்த்தனம் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அந்த ஊர்ல வீட்டு நல்லா வரையுமா நல்லா இது பிளான்டைன் ட்ரீ நல்லா வரையுமா நல்லா போடணும் அப்புறம் அதுல வேற ஏதாவது மர்ச்சன்ட் பிஸ்னஸ் ஓரியண்டடா ஏதாவது அந்த நாட்டில் பண்ண முடியுமா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சோ அர்த்தசிய வர்த்தனம் அதுக்கப்புறம் பாலனம் அதுக்கப்புறம் அதுக்கு ரஷிக்கணும் இவன் நான் அபகரிச்சுன்னுட்டோ சண்டை போட்டு வின் பண்ணி வாங்கினுட்டோ வேற ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த அர்த்தசிய பாலனம் அதுக்கப்புறம் என்ன சத்பாத்திரே பிரதிபத்திச்ச அதை வந்து சத் பாத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து ராஜவிருத்தம் சதுர்விதம் இது வந்து டெக்ஸ்ட்ல இல்ல நமக்கு வந்து கமெண்டேட்டர் வியாக்கியான ஐ தாட் இட்ஸ் வெரி நைஸ் சோ விருத்தம் அப்படிங்கிறதுக்கு இதான் இந்த அர்த்தம் எதி விருத்தே ஸ்திதஸ்ய பிரஜா அதிபதேகே நல்ல இந்த சதுர்விதமான ராஜவிருத்தே ஸ்திதஸ்ய ராஜவருத்தியில் ஸ்திதஸ்ய இருந்து கொண்டிருக்கின்ற பிரஜா நாம் பிரஜைகளனுடைய தலைவனுடைய பூஹூ காமசூஹூ பூவானது பூனா பூமி பூமியானது காமசூஹு காமசூகுனா அவன் என்ன நினைக்கிறானோ அது விளையும் அதில் காமசூஹூன்னா காமம் பிரசூத்த அகிலாஜி காமம் இது காமசூகு சோ வந்து என்ன நினைக்கிறானோ அது வந்து அந்த பூமியில நடக்கும் விளையிறது மாத்திரம் இல்ல அவன் வந்து ராஜா வந்து இதுதான் இங்க நடக்கணும் இந்த நாட்டுல அப்படின்னு நினைச்சானோ அது நடக்கும் ஏன்னா அவன் ராஜா யாருக்கு ராஜா பிரஜா நாம் மதிபதேஹே சோ பிரஜா நாம் மதிபதேஹே பூஹூ காமசூஹூ அத்த கிம் சித்திரம் சித்திரம்னா ஆச்சரியம் இதுல என்ன பெரிய ஒரு இது பிரியுதா இதுல என்ன இப்ப என் நாத்துல நான் சொல்றத வீட்டுல இருக்கவங்க கேட்கலன்னா என் பசங்க என் பேச்சு கேட்டு தெரியுமோனோ அப்படின்னு யாரா சொல்லுவோமா பசுங்க கேட்கணும் அதுல ஆச்சரியமே இல்லை கேக்கலனாதான் ஆச்சரியம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த நாட்டினுடைய தலைவன் வந்து அவரு அவர் நினைச்சது வந்து அந்த பூமியில நடக்கலன்னா வேற யார் நினைச்சது நடக்க அவர் நினைச்சது நடந்துருத்தோ அப்படின்னா அத்தகின் சித்திரம் இதுல என்ன ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லை எதிர தெரியுமா ஆச்சரியம் தவப்பிரபாவ அச்சிந்தனிய ஆனா இந்த பிரபாவம் உங்களுடைய இந்த ஒரு காரியமானது அச்சிந்தனீயா அச்சிந்தனியகா அப்படின்னா மனசா மனசுனால நினைச்சு கூட முடியல அதாவது மனசால என்ன நினைக்கிறோமோ அதான் வாக்கால வரும் வாக்குங்கிறது செகண்ட் வர ஒரு ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் யோசிப்போம் இல்லையா இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன பேச போறேங்கறத என் மைண்ட் யோசிக்கும் யோசிக்காம நான் எதாவது பேசினேன் சம்திங் நடத்தோம் இல்லையா அடுத்த சென்ட இப்ப நீங்களே கவனிக்கிறேன் மனசு முதல்ல வந்து மேடம் இந்த இடத்த விட்டுப்டா இத முதல்ல மனசுல யோசிச்சு வச்சிருப்பேன் இது முடிஞ்ச உடனே கேக்கணும்னுட்டும் அப்புறம் தான் வாக்கு பேசும் இல்லையா சோ அதனால தவப்பிரபாவ அச்சிந்தனியகன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா மனசா சிந்தையித்தும் அப்படி நான் சக்கியகா கிம் புனர் வத்தும் விதி பாபா வா மனசனாலே யோசிக்க முடியல அப்படின்னா நான் வாக்குனால என்ன சொல்லுவேன் உன்னுடைய பிரபாவத்தை பத்தி நான் வந்து அது அது எப்படி இருந்தது அப்படின்னா என்னால இமேஜின் கூட பண்ண முடியலன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா இமேஜினே பண்ண முடியலன்னா அப்ப வார்த்தைகள் எப்படி வர்ணிக்கும் அதை வாசாம் அகோச்சராகன்னு சொல்றோம் இல்லையா சம்தத்துல வாக்குக்கு எட்டாதது அப்படின்னு சொல்றோம் பகவான பத்தி வர்ணிக்கும் பொழுது வாசாம் அகோச்சரா தேவியை பத்தி அம்பால பத்தி வர்ணிக்கும் பொழுது வாசாம் அகோச்சரான்னு சொல்றோம் வாக்குக்கு எட்டாதவள் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளால மனசால கல்பிச்சுக்கவே முடியல அப்புறம் தானே வாக்கு கேன் இது எழுத முடியும் இல்லையா சோ தவப்பிரபாவ அச்சித்தனியா சிந்தனம் ஹீ வசசகா பூர்வமுக்கு சிந்திக்கிறதுங்கிறதுதான் வாத்துக்கு முன்னாடி வரும் இவ்வளவு அழகா அழுதுறாரு பாருங்க சோ வந்து என்ன ப்ராப்பரா அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லா கிளாஸ்லயுமே எழுதுறவா இவ்வளவு யோசிச்சு எழுதி இருக்காளான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த வியாத்தியானக்காரர் அதுக்கு வியாத்தியானம் பண்றா பாருங்க அவள் எழுதுறவாளே உயிரோட இருந்து இன்னைக்கு படித்தா கூட நம்ம இவ்வளோ யோசித்து எழுதினோமா எழுதிருக்கோமா நான் காளிதாசன் இது பண்ணலை பட் சில வியாக்கியான நாராயண பண்டிதர் அருணகிரிநாதர் கமெண்ட்ரிலாம் பார்த்தோன்னா த வே அவ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்கு பாருங்கோ தவப்பிரபாவாக அச்சிந்தனியா உங்களுடைய பிரபாவம் என்னால் யோசிக்கவே முடியல அவ்வளவுதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அச்சித்தனியகனா என்ன அப்படின்னா மனசுனாலே யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த வாக்கு வந்து எப்படி சொல்லணும் ஏன்னா வாக்குங்கிறது மனசு வாக்குக்கு முன்னாடி எது வரும்னா மனசுங்கிறது வேலைய செய்யம் சிந்தனம்ஹி வச்சசாக பூர்வம் எனக்கு ரொம்ப தவப்பிரபாவக அச்சிந்தனியக அதுக்கப்புறம் என்ன அச்சிந்தனியம் அப்படின்னா ஏன தொயா ஏன ஏனத்வையா எந்த ஒன்னால் என்ன தியகு துக்தா சொர்க்கமானது துக்தா அப்படின்னா அதாவது தோஹனம் அப்படின்னா ஸ்வர்க்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் எடுத்துன்னு வந்த பாசிவ்ல இருக்கு ஏன தியவுஹு எந்த ஒன்னால் தியவுஹு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் பிரதமாவின் பக்தி ஏகவச்சம் துக்தாங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தயத்துல இருக்கு சரியா ஏனத்வையா தியகு அபி ஸ்வர்க்கம் கூட மனிஷிதம் உனக்கு அந்த இஷ்டமான விஷயம் ஆனது என்ன அப்படின்னா தியவு துக்தா உன்னால் அந்த இஷ்டகரமான விஷயம் வந்து நீ வந்து ஸ்வர்க்கத்தை சொர்க்கமானது உன்னால் துக்தா தௌ இது பண்ணப்பட்டது வாட் யூ சே அதுல எடுத்துட்டு வரப்பட்டது புரியுறதா அந்த விஷயம் மனிஷிதமானது ஸ்வர்க்கத்திலேருந்து நீ எடுத்துட்டு வந்த புரியுறதா ஆஹ் பை த ஹெவன் டு டிசைர் அதுதான் அதனுடைய எக்ஸாக்ட் சொல்லணும் ஓகேவா ஓகேவா அப்படின்னா அப்படின்னா அதான் வந்து இங்க என்ன எதி சப்தமி பிரஜா நாம் அதிபதேகே மூணு ஷஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு புல்லிங்கத்துல இருக்கு பூஹூங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் காமசூஹு பூஹு பூவா சோ பூங்கிறது பிரத்மாபக்தி ஏகவச்சனம் காமசூஹு அத்திர கிம் சித்திரம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தவ பிரபாவ அச்சித்தனியக சிந்த அச்சித்தனியகா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சிந்தையதும் சக்கியகா அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் துக்தா அப்படிங்கிறது உங்களுக்கு துகு தாது யுத்த பிரத்தயத்துல இருக்கு காமசூகு அப்படிங்கிறது காமம் பிரசூத்த ஆஹ் அது வந்து உப்பதமா காமம் சூத்தே எனக்கு தெரியல அகிலா நான் பார்த்துதான் சொல்லணும் காமம் பிரசூத்த காமசூ

ஆத்ம புத்திரம் லபஸ்வ ஆத்ம குணானு ரூபம் யாருக்கா ஆசீர்வாதம் பண்றது மாதிரி பண்ணலாம் போனோம் ஆத்ம குணான் நமக்கு ஆனா நல்ல குணத்துல இருக்கணும் நம்ம நம்ம என்ன குழந்தை வேண்டாம் சொல்றோம் எத்தனையோ பேர் ஆத்ம குணானு ரூபம் புத்திரம் லபஸ்வ ஆதர் எப்பவுமே இந்த வா இந்த சென்டென்ஸ் சொல்லுவார் ஆசாசியம் அந்நியத் புனருத்த பூதம் ஸ்ரேயாம்சி சர்வாணி சர்வாணி அதிஜக்முஷஸ்தே புத்திரம் லபஸ்வ ஆத்ம குணானுரூபம் என்ன அப்படின்னா இதுக்கு மேல உனக்கு ஆசிர்வாதம் பண்றதுக்கு என்கிட்ட உனக்கு என்ன என்கிட்ட எதுவும் இல்லைங்கிறது இல்ல உனக்கு எதுவும் இல்லை எல்லா ஸ்ரேயா சர்வாணி ஸ்ரேயான்சி அதிஜக்முசு முஷஹா சோ அதிஜக் அதிஜக்முஷஹா அப்படின்னா பிராப்தவத்தகன்னு அர்த்தம் எல்லா ஸ்ரேயஸையும் அடைந்த சஷ்டியில இருக்கு அப்படி இருக்கின்றதே உனக்கு வேற என்ன ஆசீகி என்ன ஆசீர்வாதம் நான் கொடுத்தாலும் அது வந்து புனருத்த பூதம் அப்படின்னா திரும்பி சொல்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஆயிரம் வராங்கண் பொண்ணடைய அப்படின்னா அது அவன்கிட்ட இருக்கு அப்புறம் வந்து நல்ல நிறைய ராஜ்யத்தை நீ கேப்சர் பண்ணு அது அவங்கிட்ட இருக்கு நல்ல சிட்டிசன்ஸ் உனக்கு அமையட்டோன்னா அதுவும் அவங்கிட்ட இருக்கு ஸோ அவங்ககிட்ட என்ன இல்லை எதை சொன்னாலும் நான் என்ன ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தாலும் இட் வில் பி நான் ரிபீட் பண்ற மாதிரி இருக்கும் என்ன ஒன்னு ஆசீர்வாதம் பவந்தம் லபஸ்வ நீ எப்படி ஒரு ஈடிஎம் பவந்தம் அப்படின்னா ஒரு பிரைஸ் வர்த்தியா இருக்கின்ற உன்னை உங்க அப்பா எப்படி அடைஞ்சாரோ அந்த மாதிரி ஆத்ம குணானுரூபம் புத்திரம் லபஸ்வ நீ வசத்தி நீயே வசதி உங்க அப்பா வசதி அப்பா வசதியான உங்க அப்பா நீங்க உங்க அப்பா வசதியான அடைந்தாரோ அந்த மாதிரி வசதியான உனக்கு ஒரு குழந்தை வரும் சோ மூணு ஜென்ரேஷன் வந்தாச்சு ரகுவம்சத்துல இருந்து சரியா சோ ஈட்டியம் பவந்தம் பவத பிதா இவ ஆத்மகுணானுரூபம் புத்திரம் லபஸ்வ இதா அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வையும் பார்த்தேன்னா சர்வாணி ஸ்ரேயாம்சி அதிஜத்முஷ ம் புனருபூத்தம் ஈம் பத்தம் பிதா இவ ஆத்மானும் புத்திரம் லபஸ்வ சோ வந்து என்ன சர்வாணி ஸ்ரேயம்சி எல்லாஸ்களும் அதிஜ்முஷு முஷா அடைந்த உண்டைய பிராப்தவனா அதி அங்க சரியா அது டீட்டெயில் சொல்றேன் அர்த்தத்தை பார்த்துட்டு போலாம் எல்லா சர்வாணி ஸ்ரேயாம்சி எல்லா ஸ்ரேயாம்சி எல்லா ஸ்ரேயசுகளையும் அதிஜக்முஷ அடைந்த தே தேது அது அது ரெண்டு சட்டில இருக்கு தே உன்னுடைய உனக்கு அந்நது ஆஷாசியம் புலருத்தபூதம் வேற ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் ஆசாஸ்யம்ங்கிறது ஆஷாசு உங்களுக்கு வந்து ஆசீகி அர்த்தம் அந்த ஆசாசியம் அது வந்து வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால என்ன அப்படின்னா புத்திரம் லபஸ்வ ஈடியம் அப்படின்னா ஈட்டியம் அப்படின்னா இவர் வந்து ஸ்துத்தியம்னு போட்டிருக்காரு பிரைஸ் வர்த்தின்னு அர்த்தம் சரியா ஈடியம் பவந்தம் ரொம்ப புகழுக்கு உடையவனாக இருக்கின்ற உன்னை உன்னைங்கிறது பவான் பவந்த பவந்தம் திவித்திய விபத்து ஏகவசனம் சோ ஈடியம் பவந்தம் புகழுக்கு உட்பட்டவனாக புகழுக்கு உகுந்தவனான உன்னை பவத பிதா இவ உன்னுடைய அப்பா எப்படி அடைந்தாரோ அதுபோல ஆத்ம குணானுரூபம் புத்திரம் லபஸ்வ உன்னுடைய ஆத்ம குணம் நீ நீ எப்படி இருக்கியோ அதுக்கு அனுரூபம் அப்படின்னா அதுக்கு உகுந்தமான ஒரு புத்திரனை நீ அடைவாக லபஸ்வ அடைவாய் அடைய வேண்டும் லப் லோட்டுல இருக்கு சரியா அப்ப லபஸ்வன்னு அர்த்தம் நீ அடைய வேண்டும் சரியா சோ சர்வாணி ஸ்ரேயாம்சி எல்லா ஸ்ரேயஸ்துகளையும் அதிஜக்மிஷுகு அதிஜக்முஷஹா அதி கம் தாத்து உங்களுக்கு வந்து அதி அதிஜக் அதிஜக்மிவஸ் அப்படின்னு வரும் அதி ஜக்மி வான் அப்படிங்கறது வான் வாம்சவு வாம்சஹா அப்படின்னு வந்துட்டு இது வந்து ஜக்முஷஹா அப்படிங்கிறது சஷ்டி ஏகவசனத்துல இருக்கு சரியா அகிலா மேடம் சரியா சரி ஜெய் சரி ஜக்மிவான் ஜக்மி வாம்சௌ வாம்ச வாம்சம் வாம்சௌ முஷா ஜக்முஷா அப்படிங்கறது பஞ்சமியும் அதுதான் சஷ்டியும் அதுதான் சரியா அதி கம்முங்கிறது தான் அங்க தாத்து உங்களுக்கு அதி ஜக் ஜக்மிவஸ் சப்தம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பிராப்தவத்தகன்னு அர்த்தம் சஷ்டியில இருக்கு தே உன்னுடைய என்ன அந்நியது வேற ஒன்றும் ஆசாசியம் ஆசாசியம்ங்கிறது ஆஷி சரியா புனருக்த பூதம் சோ புனருக்த பூதம் அப்படின்னா புனருக்தேன பூதம் புனக உக்தம் புனருக்தம் புனருக்தேன பூதம் அப்படின்னா திரும்பி சொல்றதுனால இட்ஸ் பிகம்ஸ் அர்த்தம் புரியா சரியா இருக்கா இது திரும்ப சொல்லுங்க இந்த புனருக்த பூதம் புனக புனருக்தேன பூதம் திருப்பி சொல்வதிலால் பூதம்ங்கிறது ஈக்வல் டுங்குற அர்த்தம் அதே சொல்ற மாதிரி ஆகும் சரியா குண அனுரூபம் அப்படிங்கறத எப்படி சொல்வேல் போட்டுட்டோமோ குணானாம் ஒரு குணகுணம் நிறைய நல்ல குவாலிட்டி இருக்கும்ல ரகு கிட்ட அனுரூபம் அனுகதம் ரூபம் எஸ்யா சரியா இருக்கா தே ஆதிஜ்முஷ அநியம் புனருத்தபூதம் ஈட்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈடுங்கிறது தாத்துணாமூர்த்தி மூர்த்தி ஈடம் ஆஹ்

பட் இதுல வந்து காளிதாசர் இன்னொரு எழுபத்தாறு ஸ்லோகம் வரைக்கும் போறது இந்த செக்ஷன் இந்த சர்க்கம் பட் நமக்கு வந்து வந்து இவர் வந்து முனிவர் வந்துட்டு தன்னுடைய வரதந்து சிஷ்யா எதுக்கோசரம் வந்தேன் என்னமா நான் மாட்டின்றேன் எதெல்லாம் வாய கொடுத்து மாட்டின்றேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீதான் ராஜா மூணு ஆசிரமத்துல இருக்கிற வாளுக்கும் அடைக்கலம் யாருன்னா ராஜாதான் நீ வந்து மூணு ஆசிரமக்காரால ஒன்னு தான் எல்லாரும் இருக்கா சோ அப்படிப்பட்ட நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்றான் சொல்லும்பொழுதே பர ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் மிருத் ருத்து மிருத்கட்டம் ஒரு மிருத்து பாளையம் எடுத்துன்னு வந்துதான் இவருக்கு வந்து அதிஜி சத்காரமே பண்றார் ரகு ஸோ அதுலயே தெரிஞ்சு கொடுத்தும் ராஜா கிட்ட இப்போ ரயில ஒண்ணும் கிடையாதுன்னுட்டு நான் வேற இடம் பாத்துட்டு போறேன் அப்படின்னு களம்பரை வச்ச கௌச்சரை நிறுத்தி இல்ல இல்ல எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையும் யோசிக்காம குபேரன் கிட்ட படம் எடுத்தா நமக்கு வந்து லாபம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ரகு யோசிச்ச மாத்திரத்துல குபேரன் வந்து அப்படியே இவருடைய கோஷத்தை வந்து ரொப்பிட்டார் தங்க மயத்தினால வந்த தங்கத்தை தனக்கு கொஞ்சம் கௌச்சருக்கு கொஞ்சோன்னு வச்சுக்காம அத்தனையும் கௌச்சருக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டும் அவர் வந்து போகும்போது உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை எல்லாமே புனருக்த ஆயிடும் அதனால நீ வந்து ஈட்டியம் பவந்தம் பவத் ஆத்ம குணானுரூபம் இதோட இந்த லெசன் முடிஞ்செடுத்தோ இதுக்கு பின்னாடி அவ அந்த காளிதாசரை பத்தி ஒரு கவி பரட்சியன் கொடுத்துருக்கா அது நம்ம பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணனும் எனவே அது வந்து கொஞ்சம் சிம்பிள் சம்ஸ்கிருதத்துலாம் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் காளிதாசர் அவர் எழுதின அடுத்த அதர் புக்ஸ் ரகுவம்சம் குமார சம்பவம்ங்கிற ரெண்டு மகாகாவியத்தை எழுதியிருக்கார் அண்ட் மேகதூதம் ருது ரெண்டு கண்டகாவியம் விக்ரம் ஒரு விஷயம் அபிஜ்யான சாகுந்தலம் அண்ட் மாதவிகாமித்ரம்ங்கிற மூணு நாடகங்கள்ல எழுதியிருக்கார் அது அவர் அவருடைய கடைசி ஒர்க் எதுனா அபிஞான சாகுந்தலம்னு சொல்றான் அதுல வந்து நீங்க அந்த புஸ்தகத்தை படிச்சாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாடகம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ஸ்லோகங்களுமே அதுல கடைசியா முடிக்கும் பொழுதும் அவர் வந்து மமாபி மமாபி என்னது எனக்கும் மோக் குடு லோகிதா அப்படின்னு பரமேஸ்வரன் அவரை எல்லா புக்குலயும் வந்து பரமேஸ்வரனுக்கு தான் சல்யூட்டேஷன் வாகர்த்தாவை சம்பிருத்தோ வாகரத்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் சாக்சாத் பார்வ இது சரஸ்வதிக்கு எல்லாம் இல்ல பார்வதி பரமேஸ்வரருக்குதான் இது ஏன்னா சப்தஜாத்தம் அசேஷம் தூ தத்தே ஆஹ் சர்வசிய வல்லபா அதாவது சப்தத்துக்கு அதிபதி வந்து ஈஸ்வரன்னா அர்த்தத்துக்கு அதிபதி பார்வதி அப்படின்னு உங்களுக்கு வாயவிய சமயத்தால இருக்கான் எங்க வாத்தியார் சொல்லிருக்கார் இங்க நாராயண பண்டிதர் கமெண்ட்ரியும் இருக்கு அதுக்கு அதனாலதான் காளிதாசர் வந்து சரஸ்வதியை உபாசிக்காம வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் அதிபதி யாருன்னா சாட்சாத்து பித்தரோ இந்த உலகத்துக்கே அப்பா அம்மாவாக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரம் ஸோ அந்த ரகுவம்சங்கிற ஒரு மகாகாவியம் அண்டு மூணு நாடகத் திரயம் கவிகளோ குருகு அவருக்கு வந்து தீபசிகா காளிதாசக்டும் இந்த ரகுவம்சத்துல ஒரு அஜ அஜனுடைய அஜன்கிற ஒரு ராஜா பிறக்க போறார் அவருடைய கதையில அது வரும் அது அந்த அண்ட உபமா காளிதாசஸ்ய அப்படின்னு அதாவது பா உபமா காளிதாசஸ்யா பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினக பதாலாளித்யம் மாகே சந்தி திரையோ குணாகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு உபமா காளிதாசன் உபமாலங்காரம் அப்படின்னா அது யாருன்னா காளிதாசன் ஏன் தெரியுமா வசதி ஏன் தெரியுமா வசதி காளிதாசனுடைய உபமா நமக்கு நம்ம நமக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்குங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து அவர் வந்து ரெண்டுத்தையும் ஒரே ஜெண்டர்ல போடுவார் உபமேயத்தையும் உபமானத்தையும் வர்ணிக்கிற உபமேயம் ஏதா கம்பேர் பண்றாரோ அந்த உபமானம் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அது ரெண்டுமே ஒரே லிங்கத்துல வர்ணித்து எழுதிதான் எழுதுவார் காளிதாசன் உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம் அவர் அர்த்தம் அவர் அர்த் பாரதியினுடைய கிரார்தார் ஜூன்யம்லாம் படித்தோம்னா அவருடைய இதை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தண்டினகா பதலாலித்யம் தண்டிங்கிற ஒரு கவிக்கு பதங்களுடைய லாலித்யம் இது மூணுமே யார்கிட்ட இருக்குன்னா மாகே சந்தி இது மூணுமே மாதன்கிற ஒரு கவிக்கிட்ட கிட்ட இருக்குது காளிதாசரனுடைய ஸ்டைல் என்னென்னா சிம்பிள் ஷைலி ரொம்ப நிறைய ஒர்க்கு வந்து அவர் வந்து அனுஷ்டுலேயே எழுதி எழுதிட்டு போயிருக்கார் ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் எவ்வளோ விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு தோணும் ஸோ அந்த மாதிரி அதனால் காளிதாசர் விஸ்வ மகா கவி ஸோ இதோட இது நிறுத்திக்கினேன்